வணக்கம் நண்பர்களே வென்று காட்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா இந்திய அரசியல் அமைப்பு அதில் நம்ம பகுதி ஐந்து வரைக்கும் பார்த்துட்ருக்கோம் இப்போ பகுதி ஐந்தில் நம்ம அடுத்த கட்டத்தில் இருக்கோம் என்னென்னு பார்த்திங்கன்னா முதல்ல பகுதி ஐந்தில் மத்திய அரசை பற்றி பார்த்துருந்தோம் இல்லையா மத்திய அரசின் நிர்வாக பிரிவுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம் இப்போ இந்த பகுதியில் இந்திய குடியரசுத் தலைவரை பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வீடியோக்காலில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் பகுதி ஒன்று பகுதி ரெண்டு பகுதி மூணு பகுதி நாலு அதெல்லாம் பார்த்துருக்கோம் அதை மறுபடியும் பார்க்காதவங்க இல்லை மறுபடியும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற லிங்க்கு கிளிக் பண்ணி நீங்கள் அங்கே போய் பார்த்துட்டு வரலாம் சரியா இப்போ பார்த்துக்கொள்ள போமா பகுதி ஐந்து நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஐம்பத்தி ரெண்டு முதல் நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரைக்கான சட்டப்பிரிவுகளை கொண்டது சரத்துக்களை கொண்டது சரியா சரி இந்திய அரசியலமைப்பின்படி குடியரசுத் தலைவர் என்பவர் இந்திய குடியரசின் தலைவராகவும் இந்திய ஒன்றியத்தின் நிர்வாகத் தலைவராகவும் விளங்குகிறார் இந்திய ஒன்றியம்னு என்னது இன்னைக்கு இருக்கிற மத்திய அரசாங்கம் தான் நிர்வாக ஒன்றியம் அப்படின்னு ஒன்றியம்ங்கிற வார்த்தை தான் நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு சரியா அப்போ மத்திய அரசோட தலைவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய நிர்வாகத் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் இதை பற்றி கூறும் சரத்து தான் இந்த ஐந்தாவது பகுதியில் ஆரம்பிக்கக்கூடிய முதல் சரத்து ஐம்பத்தி ரெண்டாவது சரத்து என்னது இவர் ஜனாதிபதிதான் இந்திய நிர்வாக ஒன்றியத்தின் தலைவர் என்பதை பற்றி கூறும் சரத்து சரியா ரைட்டு அடுத்து ஐம்பத்தி மூன்றாவது சரத்து ஒன்று இருக்குல்ல அந்த சரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவருக்கு சிறப்பு அதிகாரங்கள் மத்திய அரசாங்கம் வந்து கொடுத்துருக்கு அந்த சிறப்பு அதிகாரங்களை அவர் நேரடியாகவும் அல்லது அவருக்கு கீழே வேலை செய்கிற அலுவலர்களின் மூலமாகவோ அந்த அதிகாரங்களை இவர் செயல்படுத்தலாம் அப்படிங்கிற விவரங்களை சரத்து ஐம்பத்தி மூன்று சொல்லுது இங்கே சரத்துக்களை பற்றி பார்க்கும்போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க சரத்துக்கள் வரிசையாக தான் இருக்கும் அதே போல் தான் நிகழ்வுகளும் வரிசையாக இருக்கும் நீங்கள் வரிசைப்படுத்தி வந்தீங்கன்னா சரத்துக்களை நீங்கள் எளிமையாக சொல்லிடலாம் ஏன்னா சரத்துக்களை மட்டும் கொடுத்துட்டு இந்த சட்டப்பிரிவு எதனை பற்றி குறிப்பிடுக்குதுன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு சின்ன குழப்பம் வந்துடும் ஐயோ படிச்சிருக்கான விடை வந்து சரியா தெரியலையே நான்கும் தெரிஞ்ச வழியாக இருக்கு எப்படி வழியாக இருக்குதோ ஒரு குழப்ப தரும் சரியா அதனால் கவனமாக எடுத்துக்கங்க சரி தேர்தல் நடக்கும் இல்லையா இந்திய குடியரசுத் தலைவர் அப்படியே நம்ம தேர்ந்தெடுத்துட முடியுமா அதுக்குன்னு ஒரு தேர்தல் நடக்கலையா இல்லையா ஏன்னா இந்தியாவோட ஏதோ கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா அனைத்து உயர் பதவிகளுக்கும் தேர்தல் மூலமாகத்தான் வர முடியும் இல்லையா அப்போ தேர்தல் எந்த மாதிரியான தேர்தல் நடக்குது இருக்குது அதை பற்றி பார்ப்போம் இதுக்கான சட்டப்பிரிவு எதுன்னு முதல்ல பார்ப்போம் தேர்தல் பற்றி கூறும் சட்டப்பிரிவு என்ன ஐம்பத்தி நான்கு தேர்தல் நடத்துவதற்கான நடைமுறை சிக்கல்கள்லாம் இருக்கும் இல்லையா அந்த நடைமுறைகளை பற்றி சொல்வது சரத்து ஐம்பத்தி ஐந்து இதை நல்லா மைண்ட்ல நிறுத்திக்கோங்க சரியா தேர்தல் எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையை பின்பற்றி ஒற்றை மாற்று வாக்கு முறையில் தேர்வாளர் குழுவால் குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் சரியா குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் இறுதி முடிவெடுப்பது உச்ச நீதிமன்றம் ஆகும் உச்ச நீதிமன்றம் தான் இதில் எந்த பிரச்சனை வந்தாலும் இறுதி முடிவெடுக்கும் வேறு யாரும் இதில் தலையிட முடியாது இப்போ நம்ம கவனிச்சோம் இல்லையா தேர்வாளர் குழு அது என்ன தேர்வாளர் குழு அதில் யார் யார் இடம்பெற்றிருக்கான்னு பார்த்தீங்கன்னா லோக்சபா உறுப்பினர்கள் ராஜ்யசபா உறுப்பினர்கள் மற்றும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் யூனியன் பிரதேச சட்டமன்ற உறுப்பினர்கள் அடங்குவார் இவங்கள்லாம் சேர்ந்து தான் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க ஓகேவா இதில் எந்த ஒரு குழப்பம் இல்லையே இதில் ஏற்படக்கூடிய பிரச்ச பிரச்சனைகளை யார் தீர்ந்து தீர்த்து வைப்பாங்க உச்ச நீதிமன்றம் தான் இதில் தலையிட்டு தீர்த்து வைக்க முடியும் வேற யாருக்கும் அதிகாரம் கிடையாது இப்போ நம்ம புரிஞ்சுட்டோம் தேர்தல் நடக்கும் தேர்தலோட தேர்வாளர் கூறி யாராரு இருக்கிற நம்ம எலெக்ட் பண்ணி நம்ம அனுப்பிச்சு வச்ச சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அது மட்டும் இல்லாமல் அங்கே ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் யூனியன் பிரதேச உறுப்பினர்கள் தான் இந்த தேர்வாளர் குழுவில் அடங்குவாங்க இவங்கெல்லாம் வாக்களிச்சு தான் குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் சரியா இதில் எந்த குழப்பம் இல்லையே ரைட் இப்படி தேர்ந்தெடுத்து வந்தாச்சு இல்லையா அப்போ அந்த குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் என்ன எத்தனை ஆண்டுகள் அது எந்த சரத்து சொல்லுது ஐம்பத்தி ஆறாவது சரத்து அதை பற்றி சொல்லுது சரியா தேர்தலை பற்றி ஐம்பத்தி நாலு சொல்லிச்சு முதல்ல இருந்து பார்த்தீங்கன்னா இவர்தான் தலைவர் நிர்வாகத்தின் தலைவர்னு சொல்லி சரத்து ஐம்பத்தி ரெண்டு சொல்லிச்சு இவருக்கு சில அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு ஆர்டிகல் ஃபிஃப்டி த்ரீ சொல்லுச்சு ஆர்டிகல் ஃபிஃப்டி ஃபோர் என்ன சொல்லுது தேர்தல் பற்றி சொல்லுது அடுத்தது ஆர்டிகல் ஃபிஃப்டி ஃபைவ் அதில் இருக்கிற நடைமுறை சிக்கல்கள் பற்றி சொல்லுச்சு அடுத்தது ஆர்டிகல் ஃபிஃப்டி சிக்ஸ் என்ன சொல்லுது இவரோட பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் பதவிக்காலம் ஒரு குடியரசுத் தலைவர் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் ஆகும் அவர் மீண்டும் ஒரு முறை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட தகுதி உடையவர் ஆவார் அதுக்கப்புறம் கூட தேர்ந்தெடுக்கலாம் மறுதேர்தலுக்கு தயாராவதை பற்றி சரத்து ஐம்பத்தி ஏழு கூறுகிறது சரியா ஐம்பத்தாறு ஆறு காலத்தை பற்றி சொல்வது அவர் மறுபடியும் ஒரு தேர்தலை தயாராவதை பற்றி கூறுவது சரத்து ஐம்பத்தி ஏழு ஆர்டிக்கல் ஃபிஃப்டி செவன் சரியா சரி இப்போ குடியரசுத் தலைவருக்கு நான் போட்டியிட ஆசைப்படுறேங்க எனக்கு என்னதான் தகுதி வேணும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுது இல்லையா அதுக்கு என்ன தெரியும் அதுக்கான விவரங்களை சொல்றது என்னது சரத்து ஐம்பத்தி எட்டு அப்படியே வரிசையாக வந்து பாருங்க சரத்துக்கள் இதில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை அப்போ சரத்து ஐம்பத்தி எட்டுல குடியரசுத் தலைவர் ஆ ஆவதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நாம இப்போ பார்க்க போகிறோம் அதில் என்னென்ன முக்கிய தகுதிகள் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் சரியா என்னது தகுதிகள் என்னது இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் முப்பத்தி ஐந்து வயது நிறைந்தவராக இருக்க வேண்டும் முப்பத்தி ஐந்துக்கு மேற்பட்டவராக இருக்கணும் லோக்சபா என அழைக்கப்படும் மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய தகுதி உடையவராக இருக்க வேண்டும் அப்போ அந்த தகுதிகள் இதுக்கும் அப்ளிகபிள் ஆகும் இல்லையா அதே தான் மத்திய மாநில மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளில் ஊதியம் பெறும் பதவி வகித்தல் கூடாது அதேதான் என்ன சொல்கிறாங்க லோக்சபா சாயிட்டா இருக்கக்கூடிய தகுதி இருக்கணும்னா அதை நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா கடன் பெற்றவராக இருக்க கூடாது வாங்கி கடனை தெரிவித்தது கூட இருக்கக்கூடாது கூடாது இந்திய குடிமகனாக இருக்கணும் ஏதோ ஒரு வாக்குச்சாவடியில் அவர் பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா தான் அதே தான் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் மாநில சட்டமன்ற அவைகளிலும் உறுப்பினராக இருக்கக்கூடாது ஏற்கனவே அதில் என்ன சொல்லியிருந்த அரசு பணியாளராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அதே தான் இங்கே இவர் வந்து குடியரசுத் தலைவராக போட்டியிடக்கூடியவர் எந்த ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவியை வைக்கக்கூடாது அதாவது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடாது நாடாளுமன்ற ராஜ் ராஜ்யசபா உறுப்பினராகவும் இருக்கக்கூடாது அப்படி ஒரு வேலை இருந்தால் என்ன பண்ணோம் ராஜினாமா பண்ணிட்டு தான் குடியரசுத் தலைவராக போட்டியிட முடியும் சரியா இதில் எந்த ஒரு இல்லையா பதவி நீக்கம் சரி இப்ப நம்ம பதவி வந்தாச்சு ஜெயிச்சு அவரு இந்திய குடியரசு தலைவர் ஆயிட்டாரு பதவி நீக்கம் இவரை இடையில நம்ம பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ண முடியும் அப்படி என்ன போகிறார் குடியரசுத் தலைவர் அப்படி எல்லாம் இருக்கு இல்லையா அதுக்கெல்லாம் சட்டத்தில் இடம் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் அமைப்பை மீறிய குற்றத்திற்காக குடியரசுத் தலைவரை பதவியிலிருந்து நீக்கலாம் சரியா இந்திய அரசியல் அமைப்பை மீறிய குற்றத்திற்காக குடியரசுத் தலைவரை பதவியிலிருந்து நீக்கலாம் குடியரசுத் தலைவர் பதவியிலிருந்து நீக்க வேண்டுமெனில் இரு அவைகளில் ஏதேனும் ஒரு அவையில் குற்றச்சாட்டுகளை கொண்டு வரலாம் இவர் வந்து இந்திய அரசியலமைப்பு மீறினார் மீறிட்டார் அப்படின்னா என்ன பண்ண முடியும் ராஜ்யசபா இல்லை லோக்சபாவில் ஏதோ ஒரு சபாவில் இவரை பற்றியான குற்றச்சாட்டுக்களை அவைக்கு கொண்டு வந்து குறிப்பிடலாம் சரியா குடியரசுத் தலைவர் மீது குற்ற விசாரணை தீர்மானம் கொண்டு வர விரும்பினால் பதினாலு நாட்கள் முன்னரே முன்னறிவிப்பு கொடுக்கப்பட்ட பின்னரே தீர்மானத்தை தாக்கல் செய்ய பதினாலு நாளுக்கு முன்னாடியே இது சொல்லிடணும் இந்த மாதிரி நாங்கள் வந்து தலைவர் மேலே நாங்கள் தீர்மானம் கொண்டு வர போறோம் அப்படின்னு பதினாலு நாளுக்கு முன்னாடி சொன்னால் தான் அது இயலும் சரியா அப்ப முன்னறிவிப்பின் போது அவையில் இருக்கக்கூடிய மொத்த உறுப்பினர்களில் நான்கில் ஒரு பகுதியினராவது கையொப்பம் மட்டும் இருக்கணும் சரியா தான் கொண்டு வர முடியும் அதே போல் தீர்மானத்தை நிறைவேற்ற மொத்த உறுப்பினர்களில் குறைந்தளவு அளவு மூன்றில் இரண்டு பகுதியினராவது ஒப்புதல் பெற வேண்டும் சரியா நாடாளுமன்ற இரு அவைகளிலும் பெரும்பான்மையுடன் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் நீ தீர்மானம் நிறைவேற்றப்படும் தேதியிலிருந்து குடியரசுத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்படுவார் இந்திய குடியரசுத் தலைவரை விசாரணை மூலமாகவும் பதவி நீக்கம் செய்யலாம் பதவிக்காலம் முடியும் முன்னரே குற்ற விசாரணை மூலம் அவரை பதவி நீக்கம் செய்ய நாடாளுமன்றத்தினால் முடியும் இதை பற்றி சரத்து அறுபத்தி ஒன்று சொல்கிறது சரியா என்ன பண்ணுன்னு சொல்றாங்க சுருக்கமா பார்த்தா இந்த தீர்மானம் கொண்டு வரதுக்கு பதினாலு நாளுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு அவையில இதை முன்னறிப்பு வாங்கணும் முன்னறிப்பு பெறணும்னா அந்த அவையில் இருக்கிற மொத்த உறுப்பினர்களில் நான்கில் ஒரு பகுதியினராவது விட்டுருக்கணும் இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற மொத்த உறுப்பினர்களில் குறைந்தளவு மூன்றில் இரண்டு பங்கு பங்கு உறுப்பினர்களாவது ஒப்புதல் பெறணும் சரியா நாடாளுமன்ற இரு அவைகளிலும் பெரும்பான்மையுடன் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் சரியா இதெல்லாம் பண்ணுன்னா நம்ம ஜனாதிபதியை பதவியிலிருந்து நீக்கம் செய்யலாம் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பதவிக்காலம் முடியும் முன்னரே குற்ற விசாரணையின் மூலம் அவரை பதவி நீக்கம் செய்ய நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கிறது சரியா இதை சரத்து அறுபத்தி ஒன்று எடுத்து சொல்லுது சரியா இவர் பதவி விலக விரும்பினால் தனது ராஜினாமா கடிதத்தை யார்கிட்ட கொடுக்கணும் குடியரசு துணைத் தலைவருக்கு அனுப்பி வைக்கணும் நான் அந்த மாதிரி பதவி விலகிறேன் அப்படிங்கிற தகவலை முதல்ல ராஜினாமா கடிதத்தை துணைத் தலைவருக்கு அனுப்ப வேண்டும் குடியரசு துணைத் தலைவர் என்ன பண்ணுவார் அடுத்தது மக்களவைத் தலைவருக்கு குடியரசுத் தலைவர் ராஜினாமாவை பற்றி உடனடியாக அறிவிப்பார் சரியா இதுதான் ராஜினாமா பற்றி இதை பதவி நீக்கம் பற்றியான விவரங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரின் அதிகாரங்கள் என்ன இதை என்ன சொல்லுதுன்னா சரத்து ஐம்பத்தி மூன்று குடியரசுத் தலைவரின் அதிகாரங்கள் பற்றி கூறுகிறது அரசியல் சட்டத்தின்படி மத்திய அரசாங்கத்தின் சிறப்பு அதிகாரங்கள் இவங்களுக்கு இயங்கக்கூடிய அலுவலர்கள் மூலமாக செயல்படுத்தலாம்னு பார்த்தோம் இல்லையா அது என்னன்னு பார்த்தா இப்ப என்னன்னா நிர்வாக அதிகாரங்கள் சட்டமன்ற அதிகாரங்கள் நிதி அதிகாரங்கள் நீதித்துறை அதிகாரங்கள் இராணுவ அதிகாரங்கள் நெருக்கடி கால அதிகாரங்கள் ஏன்னா அது எல்லா அதிகாரங்களும் இவருக்கு இருக்கான்னு யோசனையாக இருக்குது இல்லையா ஆமாம் முக்கியமான அனைத்து அதிகாரங்களும் இந்திய குடியரசுத் தலைவருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு சரியா நைட்டு முதல்ல நம்ம அப்படியே வேகமாக ஒவ்வொரு அதிகாரங்களாக பற்றி பார்த்துருப்போம் நிர்வாக அதிகாரங்கள் இதில் நம்ம விலக்கி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை நான் சொல்ல சொல்லவே உங்களுக்கு இது காதில் நல்லா விளங்கும் சரியா இந்திய குடியரசுத் தலைவர் நாட்டின் நிர்வாக தலைவர் ஆவார் ஆமாம் ஏற்கனவே கருத்து இல்லை சரியா அடுத்தது நாட்டின் நிர்வாகம் இவரது பெயரால் மேற்கொள்ளப்படுகிறது சரி பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்படும் அனைத்து சட்டங்களும் இவரது ஒப்புதல் பெற்ற பின்னரே சட்டமாக வெளிவரும் சரி தெளிவாக இருக்குல்ல பிரதம அமைச்சர் மற்றும் அவரது அமைச்சர்களை நியமிக்கிறார் இவர்தான் நியமிக்கிறாரு ஆமா தானே ஆமாம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளையும் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளும் நியமனம் செய்கிறார் செய்கிறவங்களுக்கு தெரியுமா டிவியில் பார்க்குறீங்க இல்லையா புதுசாக ஒரு தலைமை நீதிபதி வந்தார்னா யார் அவங்கள பணியமர்த்தரா யார் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறா இந்திய ஜனாதிபதி சரியா தேர்தல் ஆணையத்தின் தலைவரையும் அட்டார்னி ஜெனரல் மற்றும் தணிக்கை குழு தலைவரையும் இவர் தேர்ந்தெடுக்கிறார் சரியா சரி மற்றும் மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் ராணுவ பட தலை தளபதிகள் இது முக்கியமானது பாருங்க மத்திய பணிய தேர்வாணைய தலைவரை அதோட உறுப்பினர்களை நியமிக்கினார் அது மட்டும் அல்லாமல் இராணுவ படை தளபதிகளையும் இந்தியாவுக்கு பாதுகாப்பை முக்கியமான ஒரு அம்சம் என்னது இந்திய ராணுவம் அந்த இராணுவத்தின் படை தளபதிகளை நியமனம் செய்யும் அதிகாரம் இவருக்கு உண்டு இன்னும் போனா கூடுதலா அந்த முப்படைகளுக்கும் தலைவர் இவரு எந்த முப்படைக்கும் தரைப்படை விமானப்படை கப்பற்படை இந்த முப்படைகளுக்கும் கேப்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாரு நம்ம ஜனாதிபதி தான் அப்போ எவ்வளோ பெரிய பவர் பாருங்க இதெல்லாம் நிர்வாக அதிகாரங்கள் இவர் தான் நிர்வாக தலைவர் இதுக்கெல்லாம் சரியா அடுத்து போமா சட்டமன்ற அதிகாரங்கள் மத்திய நாடாளுமன்றத்தின் தலைவராக விளங்குகிறார் நாடாளுமன்றத்தின் இரு சபைகளை கூட்டவும் தொடர்ந்து நடத்தவும் கலைக்கவும் இவருக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு வேற யாருக்கும் கிடையாது முக்கியமான பாயிண்ட் பாத்துங்க தனித்தனி அவைகளாக இருக்கிற இரண்டு அவைகளும் கூட்டும் அதிகாரம் யாருக்கு இருக்கு இவருக்கு மட்டும்தான் இருக்கு அவைகளை கலைக்கக்கூடிய அதிகாரம் இவருக்கு மட்டும்தான் இருக்கு இதை சரத்து எண்பத்தி ஐந்து விலக்கி சொல்கிறது எதை இந்த கூட்டங்களை இரண்டு கூட்டங்களையும் ஒன்றாக சேர்த்து நடத்துவது தேவைப்பட்டால் இந்த சபைகளை கலைக்கவும் கூட்டவும் இவருக்கு அதிகாரம் இருக்கு அதை வந்து ஆர்டிக்கல் எயிட்டி ஃபைவ் வழக்கமாக சொல்லுது சரியா முதல் நாடாளுமன்ற கூட்டத்தை துவக்கி அதில் உரை நிகழ்த்துகிறார் ஒரு புதிதாக ஒரு தேர்தலில் நாம் எல்லாம் ஜெயிச்சு போய் அங்க நாடாளுமன்றத்துல இருக்கும்போது முதல் கூட்டத்தொடரை யார் நடத்துவா ஃபர்ஸ்ட் இவர் குடியரசுத் தலைவர் ஆரம்ப உரையாற்றி அதை துவக்கி வைப்பார் சரியா அந்த அந்த சிறப்புரை பற்றி சரத்து எண்பத்தி ஏழு விலக்கி சொல்கிறது இதெல்லாம் அப்பப்ப கேள்விகள வந்துடும் அதனால இந்த சரத்து தானே முக்கியம் இல்ல அந்த சரத்து தானே முக்கியம் இல்லை அப்படின்னு வேண்டாம் சரியா அதனால் வந்து நீங்க கவனமா இந்த சரத்துக்களை பார்த்துக்குங்க சரியா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் எந்த ஒரு மசோதாவும் இவர் இசைவு பெற்ற பின்னரே சட்டமாகிறது இது தெரிஞ்ச விஷயம்தான் இதை பற்றி கூறும் சரத்து நூற்றி பதினொன்று அதே போல் பண மசோதா இவரது அனுமதி பெற்ற பிறகு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது குடியரசுத் தலைவர் இரு அவைகளிலேயே ஏதேனும் சட்டம் இயற்றும் போது கருத்து வேறுபாடு தோன்றினால் இரு அவைகளை கூட்டும் அதிகாரம் பெற்றவர் குடியரசுத் தலைவர் அதாவது ஜாயின் சிட்டிங் வந்து ஒரு சபையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க அங்கே வந்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுவார் டப்பனை இரண்டு சபைகளையும் ஜாயின்ட் சிட்டிங்கில் வச்சு இந்த கூட்டத்தை கூட்டி அங்கே வந்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றும் அதிகாரம் பெற்றவர் யாரு நம்ம குடியரசுத் தலைவர் அது மட்டும் கலை அறிவியல் இயக்கியம் மற்றும் சமூக சேவை போன்ற துறைகளில் சிறப்பு பெற்றவர்களை பனிரெண்டு நபர்களை அவர் தேர்ந்தெடுத்து மத்திய அரசாங்க உறுப்பினர்களாக நியமனம் செய்யும் அதிகாரம் அவருக்கு இருக்கு சரியா ராஜ்யசபாவில் அவர் உறுப்பினர்களை நியமனம் செய்துக்கலாம் இதில் கலை அறிவியல் இயக்கியம் மற்றும் சமூக சேவை போன்ற பொது சேவைகளை அவர் பண்ணி பதவிகளை கொடுக்கும் அதிகாரம் அவருக்கு மட்டும்தான் இருக்கு சரியா அடுத்து நீதித்துறை அதிகாரங்கள் நீதித்துறைக்கு தலைவர் இவர் தானே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா இந்திய நீதித்துறைக்கு பொறுப்பானவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா இந்திய குடியரசுத் தலைவர் அப்படின்னு ஒற்றை வரியில் பதில சொல்லி சரியா சரி நீதித்துறை அதிகாரங்கள் என்ன குடியரசுத் தலைவர் எந்த ஒரு நீதிமன்றத்திற்கும் கட்டுப்பட்டவர் அல்ல முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆனாலும் பாராளுமன்றத்தில் அரசியல் குற்றச்சாட்டுகளுக்கு உட்படுத்தப்படலாம் குற்றவாளிகளின் தண்டனையை கூட்டவோ குறைக்கவோ மேலும் தள்ளுபடி செய்யும் அதிகாரம் இவருக்கு மட்டுமே உண்டு மரண தண்டனையை கூட இவர் தள்ளுபடி செய்யலாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா ஒரு நபருக்கு ஒரு குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்கும் போது அந்த குற்றவாளியின் குடும்பத்தார் என்ன பண்ணுவாங்க நேரடியாக கருணை மனு அளிப்பாங்க ஜனாதிபதிக்கு ஜனாதிபதி ஏன்னா அவர் மட்டும்தான் அந்த குற்ற தூக்கு தண்டனை கைதிக்கு தூக்கு தண்டனை இல்லாது செய்ய முடியும் அந்த அதிகாரம் பெற்றவர் வந்து குடியரசுத் தலைவர் தான் அந்த கருணை மனு கருணை மனு சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம பல கொலை வழக்குகள்ல நம்ம செய்தித்தாளில் படிச்ச ஒன்று சரியா அதே போல் ஒரு குற்றவாளிகளோட தண்டனையை கூட்டுறதுக்கும் குறைக்கிறதுக்கும் அதிகாரம் இவருக்கு தான் இருக்கு சரியா சரி அடுத்த நிதித்துறை அதிகாரங்கள் நீதித்துறை பார்த்தோம் இப்போ நிதித்துறை நாட்டின் நிதிக்கு குடியரசுத் தலைவரே முழு பொறுப்பாவார் இவரது பரிந்துரை இல்லாமல் எந்த ஒரு நிதி மசோதாவையும் நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த இயலாது ஆண்டு வரவு செலவு கணக்கு இவரது அனுமதியுடன் தான் நாடாளுமன்றத்தில் மத்திய நிதி அமைச்சரால் தாக்கல் செய்யப்படுகிறது எதிர்பாராத நிதியிலிருந்து நாடாளுமன்றத்தில் இறுதி அங்கீகாரம் பெறும் முன்னர் அரசின் எதிர்பாராத செலவுகளை சமாளிக்க அரசுக்கு முன்பணம் அதாவது அட்வான்ஸ் பேமெண்ட் வழங்க அதிகாரம் பெற்றவர் இந்திய குடியரசுத் தலைவர் சரியா இந்த மாதிரி நிதித்துறை சம்பந்தமான முக்கிய அதிகாரங்களை குடியரசுத் தலைவர் பெற்றிருக்கிறார் சரியா பாங்க அடுத்தது ராணுவ அதிகாரங்கள் முக்கியமான அதிகாரங்கள் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அவருக்கு முப்படை தளபதி முப்படைகளின் தளபதி குடியரசு தலைவர் ஆவார் நம்ம இறங்க பார்த்தோல்லே அவர் தான் தலைவர் முப்படைகளின் தளபதிகளையும் நியமிக்கும் அதிகாரம் பெற்றவர் அவர் தான் ராணுவ அதிகாரங்களை பாராளுமன்றத்தின் அனுமதி பெற்று மட்டுமே குடியரசு தலைவர் நிறைவேற்ற முடியும் இப்போ நம்ம பொதுவாக நடமாளம் என்ன ஒரு தப்பு பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் பறித்து முடிச்சுட்டு ஒரு முடிவுக்கு வருவாங்க ஆக இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து முக்கிய அதிகாரங்களும் குடியரசுத் தலைவர்க்கு போல் இருக்குது அவர் என்ன நினைச்சாலும் என்ன வேணால் பண்ணலாம் சொல்லி அதை பற்றி எந்த கேள்வி கேட்டாலும் அதிகாரம் இருக்கா ஆமாம் குடியரசுத் தலைவர் அதிகாரம் இருக்குன்னு டிக்கெட் சிறக்கக்கூடாது சில அதிகாரங்கள் வந்து கவனமாக பார்க்கணும் இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள் ராணுவ அதிகாரங்களை பாராளுமன்றத்தின் அனுமதி பெற்று மட்டுமே குடியரசுத் தலைவரால் நிறைவேற்ற முடியும் அவரே பண்ணிட முடியுமா மீதியெல்லாம் அவரே பண்ணலாம் எல்லா பவர்ஸும் இருக்குல்ல ஆனால் இராணுவ அதிகாரங்களை பார்லிமெண்டில் இருக்கிற ஒப்புதல் பார்லிமெண்ட்டில் எல்லா மெம்பர்ஸும் ஆதரவு கொடுக்கணும் அப்போ தான் என்னாக முடியும் அதை நிறைவேற்ற முடியும் இராணுவ அதிகாரங்களை அவரே சுயமாக பண்ண முடியாதுங்கிறத இந்த பாயிண்ட் என்ன மறுபடியும் பாருங்கள் இவர் தான் வந்து முப்படைகளின் தளபதி அதில் மாற்றுக்கருத்து இல்லை அவங்க அந்த அதிகாரிகளை தளபதிகளை இவர் தான் நியமிக்கிறார் அதில் மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் இராணுவ அதிகாரங்களை பாராளுமன்றத்தின் அனுமதி பெற்று மட்டுமே குடியரசுத் தலைவர் நிறைவேற்ற முடியும் ஒருவேளை அனுமதி பெற முடியலைன்னா குடியரசுத் தலைவரால் நிறைவேற்ற முடியாது அதான் அதை சொல்ல வருது சரி நெருக்கடி அதிகாரங்கள் குடியரசுத் தலைவர் மூன்று அதிகாரங்களை பெறுகிறார் என்னென்ன அதிகாரங்கள் தேசிய நெருக்கடி பற்றி முன்னூற்றி ரெண்டு சரத்துக்கள் இந்தியா இப்போ இதில் அதே போல் முன்னூத்தி அறுபது முந்நூற்றி எழுபது முந்நூற்றி எழுபது அப்போ கலைச்சிட்டாங்க இல்லையா ஆமாம் அதெல்லாம் முந்நூற்றி எழுபது கலைச்சாச்சு என்னது காஷ்மீர் தனி அந்தஸ்து அதெல்லாம் கலைச்சிட்டாங்க அதனால் இந்த வரிசையாக இருந்தா இருக்கக்கூடிய சட்டப்பிரிவுகள் முக்கியமான சட்டப்பிரிவு அதில் தேசிய நெருக்கடி முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் அயல்நாட்டு படையெடுப்பு மற்றும் இராணுவ கிளர்ச்சி ஏற்படுத்தும் பொழுது அதனை சமா சமாளிப்பதற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு புது பிரிவு புது வழிவகை செய்கிறது என்ன அப்படின்னு தேசிய நெருக்கடி நிலை அதை பிரகடானப்படுத்தி நம்மளோட பாதுகாப்புக்காக என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களைத்தான் என்னது எந்தெந்த காலகட்டம் வெளிநாடுகள் மூலம் நம்மளுக்கு நம்மளோட பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலும் இல்லை உள்நாட்டில் பாதுகாப்பு அச்சுறுத்தலாக இருந்தாலும் தேசிய நெருக்கடி நிலையை அமல்படுத்தும் அதை பத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு கூறுகிறது அதே போல் மாநில நெருக்கடி நிலை சரத்து முன்னூத்தி ஐம்பத்தாறு அந்த ஐம்பத்தாறு என்ன சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்தில் மாநில அரசு செயலற்று போகும்போது அந்த மாநிலத்தில் நெருக்கடி நிலையை கொண்டு வர இந்திய அரசமைப்பு சட்டம் முந்நூத்தி ஐம்பத்தாறு வழிவகை செய்கிறது சரியா நிதி நெருக்கடி நிலை முந்நூற்றி அறுபது இந்தியாவில் பொருளாதார நெருக்கடி தோன்றினால் அதை சமாளிப்பதற்கு இந்திய அரசியல் சட்டம் முந்நூற்றி அறுபது சொல்கிறேன் முந்நூற்றி அறுபதாவது சட்டப்பிரிவு தான் இந்த பொருளாதார நெருக்கடியை பற்றி சொல்லுது என்னென்ன எப்படி என்னென்ன பண்ணணும் அதை சமாளிப்பதற்கு அப்படின்னு இதன்படி நாடு முழுவதும் அல்லது ஏதாவது ஒரு பகுதியில் இது இந்த நிலைமை அறிவிக்கப்படுகிறது நிதி நிதி நெருக்கடியை சொல்கிறேன் அந்த பவர் யாருக்கு இருக்குது அதை அறிவிக்கிறது ஜனாதிபதிக்கு இருக்குது சரியா இப்போ நெருக்கடி கால அதிகாரங்கள் மூணு பார்த்தோம் தேசிய நெருக்கடி தேசிய அளவில் ஏற்படும் போது மாநில நெருக்கடி மாநிலத்தில் இருக்கிற நெருக்கடி நிலைமையை சொல்வது முந்நூற்றம்பத்தாறு நிதி நெருக்கடியை சொல்வது முந்நூற்றி அறுபது சரியா இப்போ நம்ம இந்திய ஜனாதிபதியை பற்றி பார்த்தோம் அவருக்கான அதிகாரங்கள் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம் அவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அவர் தேர்தல் எப்படி நடக்குதுன்னு பார்த்தோம் அதே போல் தேர்வாளர் குழுக்களை பற்றி பார்த்தோம் காலத்தை பற்றி பார்த்தோம் குடியரசுத் தலைவருக்கான தகுதிகள் என்னென்ன வேணும்னு பார்த்தோம் அவர் தவறு செய்திருக்க பட்சத்தில் அவரை எப்படி பதவி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா இதில் இருந்து ஒரு பத்து கேள்விகளுக்கு நம்ம அளித்து பார்க்கலாமா ஏற்கனவே ஒரு இந்த பாடத்தில் மட்டும் கேள்விகள் தயாராக இருக்குது அந்த கேள்விகளை போய் நம்ம அட்டன் பண்ணி பார்க்கலாம் நம்ம எந்த அளவுக்கு படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாமா இப்போ போவோமா ஓப்பன் ஆயிடுச்சா எக்ஸாம் சென்டர் இதுதான் நம்மளோட விண்டு காட்டு எக்ஸாம் சென்டர் நம்ம வைக்கிற தேர்வுகள் எல்லாமே இந்த பக்கத்து இணைய பக்கத்தில் தான் இருக்கும் நீங்கள் எப்போ வேணால் போய் தேர்வுகள் எடுத்துலாம் சரியா இப்போ இங்கே வந்துட்டோம் இங்கே இங்கே நான் கொடுத்துருக்கு பாருங்கள் இந்திய அரசியல் பாடத்தை படுத்தி விட்டு இங்கே தேர்வு எழுது வந்தவர்களாக இருந்தால் உடனே தேர்வு நீங்கள் எழுத ஆரம்பிக்கலாம் இல்லைன்னு என்ன சொல்லியிருக்கேன் இங்கே கிளிக் பண்ணி போயிட்டு அந்த பாடத்தை படிச்சுட்டு வாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் இங்கே கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் மறுபடியும் அந்த பாடத்துக்கு போயிடலாம் இப்போ பாருங்கள் அதனால தான் உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன் இந்த பாடம் வந்துடும் மறுபடியும் பாடத்தை ஒரு தடவை நீங்கள் படிச்சுட்டு அதோட கடைசி வரைக்கும் வந்தீங்கன்னா இங்கே எக்ஸாம் சென்டர் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடலாம் சரியா இதில் கேட்கப்பட்டிருக்கிற பத்து கேள்விகளுக்கு நம்ம விடியளிக்கலாமா வாங்க போகலாம் முதல் கேள்வி தேசிய நெருக்கடி நிலையினை பற்றி கூறும் சரத்து என்னது தேசிய நெருக்கடி என்னது முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டா முந்நூற்றி ஐம்பத்தாறா எண்பத்தி ஐம்பது இரநூத்தி ஐம்பத்தாறா இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டா நல்லா கவனமாக பாருங்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறுங்கிறது மாநில நெருக்கடி இல்லையா அப்போ தேசிய நெருக்கடி என்னது முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடுத்த கேள்விக்கு போகலாமா அடுத்த கேள்வி என்னது குடியரசுத் தலைவர் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் எத்தனை ஆண்டுகள் அவரோட பதவிக்காலம் ஆண்டுகளா ஆறு ஆண்டுகளா ஆண்டுகளா இல்லை மூன்று ஆண்டுகளா அவரோட பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் ஆண்டுகள் அடுத்த கேள்வி கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்று எது என்னது தவறான கூற்று குடியரசுத் தலைவர் எந்த ஒரு நீதிமன்றத்திற்கும் கட்டுப்பட்டவர் அல்ல இது தவறான கூற்றா குடியரசுத் தலைவரது பரிந்துரை இல்லாமல் எந்த ஒரு நிதி மசோதாவை நாடாளுமன்றத்தை அறிமுகப்படுத்த இயலாது இது தவறான கூற்றா முப்படைகளின் தளபதி குடியரசுத் தலைவர் ஆவார் இது தவறான கூற்றா குடியரசுத் தலைவர் இரு அவைகளை கூட்டும் அதிகாரம் மற்றவர் இதுதான் தவறான கூற்று மேலே சொன்னதெல்லாம் சரியான கூற்று இல்லையா குடியரசுத் தலைவர் இரு அவைகளை கூட்டும் அதிகாரம் பெற்றவர் நல்லா புரிஞ்சுக்கங்க ம் சரி அடுத்த கேள்விக்கு போமா குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் பற்றி கூறும் சரத்து யாது குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் பற்றி கூறும் சரத்து என்னது யோசிச்சு பாருங்க முப்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு என்னது தேர்தல் பற்றி என்ன சொல்லுது ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி அஞ்சு என்ன சொல்லுது தேர்தல் நடைமுறைகளை பற்றி சொல்லும் சரியா ஐம்பத்தஞ்சு அடுத்த கேள்விக்கு போகலாம் குடியரசுத் தலைவர் பதவி விலக விரும்பினால் தனது ராஜினாமா கடிதத்தை யாருக்கு அனுப்பி வைக்க வேண்டும் நிறைய பேருக்கு இதில் குழப்பம் இருக்கும் உச்சநீதிமன்றத் தலைவரா இல்லை குடியரசுத் தலைவரா குடிய துணைத் தலைவரா சபாநாயகரா அப்படின்னு பார்க்கும்போது யாருக்கு குடியரசு துணைத் தலைவருக்கு அவர் ராஜினாமா கடிதத்தை வழங்க வேண்டும் சரியா அடுத்த கேள்வி நெருக்கடி கால அதிகாரங்களை செயல்படுத்தும் அதிகாரம் யாருக்கு உள்ளது நெருக்கடி காலம் அப்போது அதிகாரங்களை செயல்படுத்தணும் ஆர்டர்ஸ் போடணும் யாருக்கு இருக்கு அந்த பவர் உச்சநீதிமன்றம் குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் ஆணையம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது யாருக்கு இருக்கு நம்ம இந்திய ஜனாதிபதி குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் அது இருக்குது வேறு யாருக்கும் இல்லை சரியா அடுத்த கேள்விக்கு போமா தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் இறுதி முடிவு எடுப்பது யாது யாரு அப்படின்னு தான் கேள்வி யார் இந்த ஃபைனலாக டிசிஷன் மேக் பண்ணுவா லோக்சபா உறுப்பினர்களா ராஜ்யசபா உறுப்பினர்களா உச்சநீதிமன்றமா தேர்தல் ஆணையமா யார் உச்சநீதிமன்றம் இந்த இடத்துல தேர்தல் ஆணையம் சொல்லி கொடுத்துடக்கூடாது சரியா உச்ச தான் இறுதி முடிவு எடுப்பாங்க அடுத்து நிதி நெருக்கடி நிலையினை பற்றி கூறும் சரத்து நிதி நெருக்கடி எது முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டா இல்லை சரத்து முந்நூற்றி சரத்து சரத்து இரநூத்தி ஐம்பத்து ரெண்டா பட்டுன்னு சொல்லணும் முந்நூற்றி சரியா மேல் இருக்கிறது ரெண்டும் ஐம்பத்தி ரெண்டு நெருக்கடி மாநில நெருக்கடி நிதி நெருக்கடி சரியா அடுத்த கேள்வி குடியரசுத் தலைவரின் அதிகாரங்கள் பற்றி சொல்லும் சரத்து யாது இது நம்ம சரி அந்த அதிகாரங்களை என்ன பண்ணலாம் அவரே நேரடியாக இது பண்ணலாம் இல்லைன்னா அவருக்கு அலுவலர்கள் மூலமாக அந்த அதிகாரங்களை அவர் செயல்படுத்தலாம் ஐம்பத்தி மூணாவது சட்டப்பிரிவு அடுத்த கேள்வி குடியரசுத் தலைவரின் பதவி காலம் முடியும் முன்னரே குற்ற விசாரணை மூலம் அவரை பதவி நீக்கம் செய்வது குறித்து கூறும் சரத்து எது என்ன சரத்து ஐம்பத்தாறு அறுபத்தி ஒன்று அறுபது அறுபத்தி மூணு என்ன சரத்து அறுபத்தி ஒன்று சரியா அதன் அந்த சரத்து மூலம் அவர் வந்து நம்ம என்ன பண்ணலாம் விசாரணையின் மூலம் குற்ற விசாரணை மூலமாக பதவி நீக்கம் செய்யலாம் அவர்களை பற்றி அந்த அறுபத்தி ஒன்றாவது சட்டப்பிரிவு கூறுகிறது சரியா கடைசி வினா கீழ்கண்டவற்றுள் எது குடியரசுத் தலைவருக்கான தகுதி இல்லை கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கணும் எது தகுதினா டக்குன்னு இதுதான் தகுதின்ற கூடாது எப்போவுமே கேள்விகள் அப்படி தான் கேட்பாங்க கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு ராஜ்ய சபா உறுப்பினராக இருக்க வேண்டும் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் முப்பத்தி ஐந்து வயது நிறைந்தவராக இருக்க வேண்டும் மத்திய மாநிலம் மற்றும் உள்ளாட்சி அமைப்பில் ஊதியம் பெறும் பதவி வகித்தல் கூடாது தலைவருக்கான தகுதி இல்லை ராஜ்யசபா உறுப்பினராக இருக்க வேண்டும் தான் ஒரு சின்ன நல்லா இதெல்லாம் கவனமா படிக்க வேண்டிய ஒரு கேள்விகள் நம்ம பதில் சொல்றதுக்கு முன்னாடி கணினி வந்து பதில் சொல்லிடுச்சு ராஜ்யசபா உறுப்பினராக இருக்க வேண்டும் என்னது தகுதி இல்லைன்னு கேட்டிருக்காங்க அப்போ ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கக்கூடாது சரியா ஓகேவா இதுதான் அதுக்கான விடை ரிசல்ட்டு பார்ப்போமா ரிசல்ட் எத்தனை கேள்விகள் பதினோரு கேள்விகள் இருந்துச்சு நம்ம பத்து தான் அட்டன் பண்ணோம் ஏன்னா ஒன்று நம்ம க இரு கடைசி கேள்வி வந்து நம்ம அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் அட்டன் பண்ணி சொல்லிடுச்சு அதனால தான் உங்களுக்கு நிமிடங்களை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிங்க நீங்கள் விட்டிங்கன்னா அது போயிடும் சரியா இப்போ மறுபடியும் இந்த தேர்வு நீங்கள் எழுதி பார்க்குறோன்னு விருப்பப்பட்டிங்கன்னா அங்கே பாருங்கள் ஸ்டார்ட் ஆகியனு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ஆகும் கேள்விகள் திரும்ப திரும்ப வரும் ஷஃபுல்லாகி உங்களுக்கு வினாக்கள் வரும் நீங்கள் சரியான வினாக்கள் சொல்லி பார்க்குற வரைக்கும் நீங்கள் இதை அட்டன் பண்ணலாம் இதுக்கு எந்த ஒரு சார்ஜஸ்ஸும் நம்ம வாங்கலை இது ஃப்ரீ தான் எப்போவுமே நம்மளோட வென்று காட்டு எக்ஸாம் சென்டரில் இந்த வினாக்கள் இந்த தேர்வு பகுதி இருந்துக்கிட்டே இருக்கும் இது மட்டும் இல்லை நிறைய தேர்வுகள் இருக்கும் அங்கே போய் நீங்கள் எந்த பாடத்தில் எந்த தேர்வு எழுதணும்னு நீங்கள் சைட் பண்ணி அந்த தேர்வு உடனுக்குடன் உங்களுக்கு நீங்கள் எத்தனை மார்க் வாங்கினீங்க எத்தனை மதிப்பெண்களை பெற்றீங்க சரியான விடை எது நீங்கள் தவறாக என்னென்ன விடை அழிச்சிங்க அப்படிங்கிற விவரங்களும் எல்லாமே இதில் வந்துடும் சரிங்களா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்